உலகத்தில் ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க ஃபஸ்ட் டைப் மாதம் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு சேலரிஸ் கிரெடிட் மெசேஜ் வரத பார்த்து ஹாப்பியாக இருக்கிறவங்க இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் வாழ்நாள் ஃபுல்லாவே ஹாப்பியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒர்க்கே பண்ணாம கிடைக்கக்கூடிய இன்கம் தான் டிவிடன்ஸ் பவர் பீப்புள் இன்னமும் பூர் ஆகிறதுக்கும் ரிச் பீள் கிட்ட பணம் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கான சீக்ரெட்டை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த வீடியோ டிவிடன்ஸ் அண்ட் டிவிடெண்ட் இன்வெஸ்டிங்னா என்ன டிவிடன் பேயிங் ஸ்டாக்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்டா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம் ஃபைனலா டிவிடென்ட் இன்வெஸ்டிங்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு ஒன்னு க்ரோத் ஸ்டாக்ஸ் இன்னொன்னு டிவிடன் ஸ்டாக்ஸ் எந்த ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணாலும் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லனா இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடன்ஸா கொடுக்கலாம் அந்த டிவிடன்ஸ் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரக்டா கிரெடிட் ஆகிடும் க்ரோத் ஸ்டாக்ஸ்ங்கிறது ஒரு கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் லோவா இருக்கும்போது பை பண்ணிட்டு ஹை ஆகும் போது செல் பண்ணி அதன் மூலமா ப்ராஃபிட் பண்றது டிவிடன் ஸ்டாக்ஸ்ங்கிறது ஒரு கம்பெனியோட ஸ்டாக் பை பண்ணி லாங் டைம் ஹோல்டு பண்ணி ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கிற டிவிடன் என்ஜாய் பண்றது இந்த மாதிரியான கம்பெனிஸோட ஸ்டாக் பிரைஸ் இன்கிரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் டிவிடென்ட் ஸ்டாக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான கீவேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டிவிடென்ட் ஈல்டுங்கிறது கம்பெனி கொடுக்குற டிவிடெண்டை கம்பெனியோட ஷேர் ப்ரைஸால் டிவைட் பண்ணி தான் கிடைக்கும் இதை பெர்சென்டேஜில் மென்ஷன் பண்ணுவாங்க டிவிடெண்ட் ஈல்டு வேல்யூ அதிகமாக இருந்தால் அந்த கம்பெனி அதிகமான டிவிடென்ஸ் கொடுக்குறதா அர்த்தம் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்க அண்ட் அதில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரஸ்ட் கிடைக்குதுங்கிறது தான் டிவிடன் இப்போ டிவிடென்ஸ் அதிகமாக கொடுக்குற ஸ்டாக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டிக்கெட் டேப் டாட் வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் எல்லா கம்பெனிஸோட ஸ்டாக்ஸும் இருக்கும் உங்களுக்கு தேவையான மெட்ரிக்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் டிவிடென்ஸ் அதிகமாக கொடுக்குற ஸ்டாக்கை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஸ்க்ரீனரை செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இதுல நிப்டி ஹண்ட்ரட செலக்ட் பண்ணிட்டு பில்டர்ல டிவிடன் ஹீல்டு ஸ்டாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க இதுல அதிகமா டிவிடன்ஸ் கொடுக்குற கம்பெனி ஸ்டாப்ல வந்துடும் இதுல கோல் இந்தியா மட்டும் வேண்டாம் எதுக்குன்னா வேர்ல்டு ஃபுல்லா சோலாருக்கும் கிரீன் எனர்ஜிக்கும் மூவ் ஆயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கோல் மைனிங் செக்டாரோட ஃபியூச்சர் எந்த மாதிரி இருக்கும்னு நமக்கு தெரியாது சோ இதை மட்டும் தவிர்த்துட்டு மீதி இருக்கிற கம்பெனிஸ்ல நீங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்டா இருக்கிற கம்பெனியை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க ஐடிசியோட ஒரு சின்ன இன்வெஸ்டிங் ஸ்டோரிய பார்த்துலாம் ஒரு இன்வெஸ்டர் ரெண்டாயிரத்தி நாலுல ஐடிசியில தௌசண்ட் ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு அதை அவர் செல் பண்ணல இன்னமும் ஹோல்டிங்ல வச்சிருக்காரு இத்தனை வருஷத்துல நிறைய டைம்ஸ் ஸ்பிளிட் அண்ட்

இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பணக்காரராக மாற்றக்கூடியது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜில் இருக்கவங்க சின்ன கம்பெனியில் ஸ்மால் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணினா கூட தேர்ட்டி ஃபார்ட்டிஸில் நல்ல க்ரோத்தான கம்பெனியாக மாறிடும் உங்களுடைய வெல்த்தும் பல ரைஸ் ஆகும் டிவிடெண்ட் இன்வெஸ்டிங்கில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் லாங் டேமாக நிலையாக இருக்கக்கூடிய கம்பெனியை பிக் பண்ணணும் அதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும் மார்க்கெட் ரிலேட்டடாக நியூஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் நிறையா படிங்க உங்க நாலேஜ் க்ரோ ஆனதான் உங்களால் வெல்த்தையும் க்ரோ பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ